மதுரை மத்திய சிறையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இரு தரப்புகளிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறி கைகளை கிரேடால் தீறி கூச்சலிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சிறைக்கு வெளியே உள்ள சாலையில் கற்களை வீசியதால் அங்கு அந்த அதாவது மதுரை ஆரப்பாளையம் பஸ் நிலையம் போகக்கூடிய இந்த போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் செல்லவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மதுரை மத்திய சிறையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போன்று கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. தற்போது 1100 கைதிகள் மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில கைதிகள் இரு தரப்புக்கிடையே இன்று காலை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதல் கைகலப்பாகி சில மனிதுளிகளிலேயே அவர்களுக்குள் பெரும் கைகலப்பாகி அவர்கள் உடனடியாக மரத்தின் மீது ஏறி கற்களை தூக்கி வீசியும் பிளேடால் கைகளை கீறி ரத்த ஓட்ட அதாவது ரத்தத்தை காட்டிக்கிட்டும் அவர்கள் கூச்சலிட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக அவர்கள் மரத்தின் மீது இருந்து கீழே இறங்காமல் அவர்கள் மேலே நின்று கூச்சலிட்டு கற்களை வெளியே சாலைகளில் வீசியதால் ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் சிறையில் உள்ள கண்காணிப்பாளர் மற்றும் உயர் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கீழே இறங்குவதற்கு கூறினர். அது மட்டுமல்லாமல் முக்கிய சாலையாக பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சிறை வளாகத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சாலையிலையும் போக்குவரத்தை மாற்றுப்பாதைக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு பேரிக்காரர் வகித்து அடைக்கப்பட்டது. பின்பு அவர்களை கைதிகளிடம் ஒரு வழியாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கீழே இறக்கி தற்பொழுது ஏராளமான காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது கைதிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் சிறு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது போக்குவரத்தும் சீரானது. இந்த பிரச்சனை எதற்காக ஏற்பட்டது, எதனால் அவர்கள் மேலே ஏறி கற்களை வீசினார் என்பது போன்ற உள்ளே விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவலர்களும் தற்போது அந்த சிறை வளாகத்துக்கு சென்று அந்த கைதிகளை மேலும் அவர்கள் போராடாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணிக்காக உள்ளே சென்றிருக்கின்றனர்.